ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் ஸ்வீட் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அது கூட 100 கிராம் பட்டரை சேர்த்துக்கலாம். அதை ஒரு 30 செகண்ட்ஸ் ஓவனில் வச்சு உருக்கி எடுத்துக்கலாம். அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பேக்கிங் ட்ரீயில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கோகோ பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு பவுலில் 3/4 கப் சுகரை ஃபைன் பவுடரை அரைச்சி சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 கப் ப்ரௌன் சுகரை சேர்த்துக்கலாம். அது கூட 3 முட்டையை ஒன்று ஒன்றா தனித்தனியாக உடச்சி சேர்த்துக்கலாம். மூணு முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கலாம். இது கூட சாக்லேட் மிக்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கோகோ பவுடர் மிக்ஸை நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிடும். ஓவனை 180 டிகிரியில் 5 மினிட்ஸுக்கு வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸை பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓவனை 180 டிகிரியில் 15 மினிட்ஸுக்கும் 170 டிகிரியில் 10 to 15 மினிட்ஸும் வச்சிடலாம். ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு 10 மினிட்ஸ் கூல் பண்ணிவிட்டு அதோட ஓரத்தை எடுத்து விட்டுடலாம். அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை ப்ரௌனி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.